நம்ம கனெக்டிங் நேர்களுக்கும் ஒரு பெரிய பெரிய வணக்கம். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் அல்டிமேட்ல இந்த முட்டை டாஸ்க்ல பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு. அதை தொடர்ந்து இப்ப என்ன பிரச்சனை ஓடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாலாஜிக்கும் ரம்யாவுக்கும் தான். என்னடா சொல்ற, அவங்க தான் ஒரே சீசன்ல இருந்து வந்திருக்கவங்க, ஆல்ரெடி அவங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களாச்சு, அவங்களுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ளார அந்த முட்டை சேகரிச்சு வச்சிருக்காங்க இல்லையா. அப்படி ரம்யா பாண்டியன் அவங்களோட முட்டையை அவங்க மடியில் வச்சிருந்தாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா பாலாஜி அவர்கள் பிடுங்கலாம் அப்படின்னு போகிறப்ப ரம்யா பாண்டியன் குனிஞ்சிப்பாங்க. ஸோ பாலாஜி என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக் சைட்லேருந்து அவங்கள அப்படியே கட்டி பிடிச்சி அந்த முட்டையை எடுக்க பார்ப்பாரு. ரம்யா பாண்டியன் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலாஜியோட கையை கடிச்சிருவாங்க. அதுக்கு அவங்க என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மறுபடியும் உங்களை அந்த மாதிரி கட்டி பிடிக்க முடியாது பாலா, அதனால தான் நான் கடிச்சேன் அப்படின்னு அதுக்கு ஜஸ்டிஃபைஸ் பண்ணுவாங்க. இதனால தான் பார்த்தீங்கன்னா பாலாஜிக்கும் ரம்யாவுக்கும் பயங்கரமான ஒரு ஃபைட் போய்கிட்டு இருக்கும். அப்போ பாலாஜி திரும்ப திரும்ப சொல்லுவார், ரம்யா நீங்கள் வந்து கழிச்சதை கூட நான் பொறுத்துப்பேன், ஆனால் அதை நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதை வந்து என்னால் பொறுத்துக்கவே முடியாது. கழிக்கிறது வந்து ஃபிசிக்கல் வயலன்ஸ் இல்லையா, அதை நீங்கள் எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறீங்க, இதை வந்து என்னால் பொறுத்துக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி பாலா செம்ம டென்ஷன் ஆகி போட்டிருந்த அந்த மாஸ்க்கெல்லாம் கழட்டி விட்டுருந்துட்டாரு. இப்போ இன்னொரு விஷயத்தை பாலாவோட ரசிகர்கள் கவனித்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரம்யா பாண்டியன் அவர்கள் கடிச்சிருக்காங்க, இது வந்து ஒரு ஃபிசிக்கல் வயலன்ஸ், ஆனால் அதை அவங்க வந்து நியாயப்படுத்திட்டு இருக்காங்க, இதை வந்து இந்த வாரம் கண்டிப்பாக சிம்பு சார் கேட்டாகணும், ரெட் கார்டு அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும். ஏன்னா பிக் பாஸ் வீட்டில் கடந்த சில வாரங்களாக பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் வயலன்ஸ் நடந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த தடவை ஒரு ரெட் கார்டாவது கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அதுவும் இந்த டாஸ்கில் நிறைய தடவை நடந்திருக்கு, யாரோ ஒருத்தருக்கு கண்டிப்பாக ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரம்யா பாண்டியன் அவர்களுக்கு சீக்ரெட் டாஸ்க் ஒன்று கொடுத்தாங்க. என்னடா சீக்ரெட் டாஸ்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மூணு முட்டை யார் வச்சிருக்காங்களோ அவங்க போயிட்டு சுரேஷ் தாத்தாட கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு சீக்ரெட் டாஸ்க் சுரேஷ் தாத்தா கொடுப்பாரு. அந்த மாதிரி சுரேஷ் தாத்தா ரம்யா பாண்டியனுக்கு என்ன டாஸ்க் கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது ஒருத்தரை கடுப்பேற்றணும், கடுப்பேற்றி அவங்க கோபமானதுக்கப்புறம் அவங்கள சமாதானம் பண்ணணும். இந்த டாஸ்க்கு தான் சுரேஷ் தாத்தா இந்த டாஸ்க்காக ரம்யாவுக்கு கொடுத்ததுக்கப்புறம் ரம்யா கொஞ்சம் கூட யோசிக்காமல் யாரை செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாமரை அக்காவை தான் செலக்ட் பண்ணாங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போய் அவங்கள கோவப்படுத்துகிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கள சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இது ஒரு சீக்ரெட் டாஸ்க் அப்படிங்கிறது அங்கே இருக்க யாருக்குமே தெரியாது. இதுக்கு முன்னாடி யார் இந்த டாஸ்க்கை பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலா அவர்கள் பண்ணியிருந்தாங்க. அவர் அந்த மூணு முட்டையை போய் தாத்தாட கொடுக்குறப்ப அவங்களுக்கு ஒரு டாஸ்க் தாத்தா கொடுத்துருந்தாரு. ஸோ ரம்யா பாண்டியன் தாமரை அக்காவை கடுப்பேற்றிட்டு இருக்கப்ப எல்லாருமே பயங்கர கோபமாக இருப்பாங்க. ஆனால் பாலாஜி வேணால் புரிஞ்சிக்க வாய்ப்பு இருந்திருக்கு. ஏன்னா அவர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க்கை பண்ணதுனால ஓகே இது ஒரு சீக்ரெட் டாஸ்க்காக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் தாமரை அக்காக்கு இது தெரியாது இல்லையா. ஸோ ரம்யா பாண்டியன் இப்படி பண்ணும்போது தாமரை அக்கா பயங்கர கடுப்பாக இருப்பாங்க. இது அவங்க வேற மாதிரி எடுத்துக்க கூட வாய்ப்பு இருக்கு. ரம்யா பாண்டியன் இந்த டாஸ்க்காக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த வீடியோவை போட்டு காட்டுவாங்க. அப்போ தான் தெரியும் தாமரை அக்காக்கு இது வந்து ஒரு டாஸ்க்கு தான் அப்படின்னு. மகளே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ரம்யா பாண்டியன் பாலாஜியோட கையை கடிச்சது கொடுத்த ஜஸ்டிஸ் கரெக்டு தானா? இல்லை இல்லை, அது வந்து ஃபிசிக்கல் வில்லன்ஸ், அவங்களுக்கு இந்த தடவை ரெட் கார்டு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அண்ட் ரம்யாக்கும் தாமரைக்கும் ஆல்ரெடி ஆகிறது இல்லை, இப்போ இந்த டாஸ்கில் வேற அவங்க கடுப்பேற்றிருக்காங்க, இதே தாமரை அக்கா எப்படி அவங்களுக்கு ரிவீட் அடிக்க போகிறாங்க? இந்த மாதிரியான கேள்விகளுக்கு கமெண்ட் பாக்ஸில் பதில் சொல்லுங்க முகில் ஏன் கூட. அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.